இரண்டாவது பாடத்துல மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. முதலாவது பாடத்துல ஒரு ஒரு தொடர்ச்சி என்று சொல்லித்தான் நாங்கள் பார்க்கலாம். அதாவது இரண்டாவது பாடம் நாங்கள் பார்க்குற அன்புடன் பாதுகாவல். அதாவது முக்கியமாக நாங்கள் என்னத்தை படிக்க போறோம் என்று சொல்லி பார்த்தோம்னா, மனிதரின் வந்து கடவுள் வைத்துள்ள அந்த நம்பிக்கை மற்றும் சுதந்திரத்தை மனிதன் வந்து எவ்வாறு பாதுகாக்கலாம், அல்லது எவ்வாறு விருத்தி செய்யலாம். அதாவது இறைவன் மனிதரில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை வந்து எவ்வாறு மனிதன் விருத்தி செய்யலாம், அந்த சுதந்திரத்தை வந்து எவ்வாறு பாதுகாக்கலாம் என்றுதான் நாங்கள் இந்த பாடத்துல பார்க்க போறோம். உங்களோட பாட புத்தகத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் முதல் இரண்டு வசனங்கள், அதாவது தொடக்க நூல்ல காணப்படுற இரண்டாம் அதிகாரம் 8:9 தொடக்க நூல் 2:16-17 வசனத்திலேயும் நீங்க பார்ப்பீங்களாக இருந்தால், அதாவது ஏதேன் தோட்டம், அதாவது ஏதேன் தோட்டத்தை அமைத்து அங்க வந்து மனிதர்கள் அதாவது ஆதாம் மற்றும் ஏவாளை வந்து அங்க குடியிருக்க செய்திருக்கிறார் கடவுள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்துல குடியிருக்க செய்து அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, அதாவது சில கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. நீங்க இங்க இருக்கிற தோட்டத்துல இருக்கிற எல்லா விதமான கனிகளையும் நீங்க பறித்து சாப்பிடலாம், ஆனால் நீங்க தோட்டத்தின் நடுவுல இருக்கிற கனியை மட்டும் நீங்க புசிக்க கூடாது, நீங்க சாப்பிடக்கூடாது, நீங்க சாப்பிட்டீங்க சொன்னா சாகவே சாவீர்கள் என்று சொல்லி கடவுள் ஒரு சின்ன கட்டளையை வந்து அந்த ஆதாமுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். தொடக்க நூல் 2 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது விளங்கும். இங்க வந்து நாங்க என்னத்தை அவதானிக்கிறோம் என்று சொல்லி சொன்னா, மனிதர் அதாவது மனிதர்களாகிய எங்களுக்கு முன்னுக்கு வந்து நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. அப்ப அந்த ஏதாம் ஆதாம் அவளுக்கு முன்னுக்கு ஒன்று சொல்ற, நீங்க என்னத்தையும் புதுப்புசு சாப்பிடலாம் பரவாயில்ல, ஆனா அதே நேரத்துல என்னமோ ஒரு விஷயம் சொல்ற, நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு சாகவே சாவீர்கள், உங்களுக்கு அது கூடாது சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஒரு விஷயத்தையும் அவர் சொல்ற. இதே மாதிரிதான் எங்களுக்கும் அதாவது மனிதர்களுக்கு முன்னுக்கு வந்து நன்மை தீமை அதாவது இரண்டுமே எங்களுக்கு இருக்குது. அப்ப இந்த கடவுள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை ஊடாக நாங்களும் என்னத்தை அறிந்து கொள்ள கூடுவோம் சொன்னா, அந்த நன்மை தீமை அறியும் மரம் வந்து கடவுளுடைய விருப்பத்தை அடையாளப்படுத்துகிறது. அதாவது நன்மை தீமைய பகுத்தறிகிற தன்மையையும் வந்து மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அதாவது சாதாரணமாக நாங்க சொல்றோம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு முன்னுக்கு வந்து, அதாவது நாங்க சாதாரணமாக மனிதர்கள் நாங்க பார்க்கல நன்மையான காரியங்கள் எவ்வளவோ விஷயம் இருக்குது. சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போன் எடுத்தா கூட போன்ல வந்து எத்தனையோ விஷயமான நன்மையான காரியங்கள் எங்களுக்கு இருக்குது. நாங்க கதைக்கலாம், மற்றாக்களோட படம் எடுக்கலாம், மெசேஜ் அனுப்பலாம், இமெயில் பண்ணலாம், அல்லது தூர தேசத்தில் இருக்கிறாக்களோட கதைக்கலாம், தூரம் இருக்கிறாக்களோட வாட்ஸ்அப்ல நாங்கள் முகம் பார்த்து கதைக்கலாம். அப்படியான நன்மையான காரியம் இருக்கு, ஆனா அதே நேரத்துல கூடாத காரியம் அந்த போன்ல தான் எங்களுக்கு இருக்குது. நாங்க அதுல அடிமைகள் ஆகலாம், தேவையில்லாத படங்கள் கூடாத செய்திகளை நாங்க பரப்பலாம், மற்றவர்களுக்கு பற்றி மற்றாக்களோட நாங்கள் கதைக்கலாம். இப்படி வந்து கூடாத காரியங்களும் அதுக்குள்ளதான் இருக்கு. ஆனாலும் மனிதர கடவுள் தன்னுடைய சாயல்ல அவர் படைத்திருக்கிறதுனால அவர் எங்களுக்கு நன்மை தீமைய பகுத்தறிகிற தன்மையையும் வந்து அவர் எங்களுக்கு முன்னுக்கு வைத்திருக்கிறார். அப்ப அதே நேரத்துல அவர் எங்களுக்கு சுதந்திரம் தந்திருக்கிறார், நீங்க என்னவும் செய்யலாம் என்று சொல்லி சுதந்திரம் தந்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நாங்கள் சரியான முறையில பயன்படுத்த வேண்டியது முக்கியமான விஷயமாக இருக்குது. அப்ப உங்களோட கையில வந்து போன் இருக்குது என்று சொல்லி சொன்னா நீங்கள் தான் யோசிச்சு கொள்ள வேண்டும், நான் நன்மையான காரியத்தை நான் செய்ய போறேன்னா அல்லது தீமையான காரியத்தை நான் செய்ய போறேன், அல்லது கடவுளுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற போறேன்னா அல்லது கடவுளுடைய விருப்பத்திற்கு அப்பால் நான் செயல்பட போறேன்னா, அதை டிசைட் பண்றதுக்கு உரிய அந்த தன்மையை வந்து கடவுள் எங்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு தந்திருக்கிறார். எனவே நீங்கள் சின்ன பிள்ளைகள், நீங்கள் இப்பவே இந்த காரியங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது கடவுள் வந்து நன்மையான காரியங்களை முன்னுக்கு வைத்திருக்கிறார், தீமையான காரியங்களுக்கு முன்னுக்கு வைத்திருக்கிறார். அதை நாங்கள் சரியான முறையில் எது சரி என்றதை நாங்கள் டிசைட் பண்ணுறதுக்குரிய ஒரு பகுத்தறிகிற தன்மையையும் கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறார். சரி, நாங்கள் மறுபடியும் பார்த்தோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட புத்தகத்தில் ஒரு பெரிய ஒரு கதை ஒன்று தந்திருக்கிறேன், நீங்க அதை நான் வாசிக்க மாட்டேன். இப்ப நீங்க வந்து வீட்டுல பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு நீங்க பார்க்கலாம். நீங்க பார்த்து வாசிச்சு பார்த்து போட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதாவது தொடக்க நூல்
மூன்றாம் அதிகாரத்துல இருக்கிற ஒரு கதை சின்னதாக சொல்றேன். அதாவது ஆதாம் மகவள கடவுள் படைக்கிறார், அவர்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளையை நான் உங்களுக்கு சொன்னேன், அதாவது நீங்க என்ன எல்லா மரத்துல உள்ள கனிகளையும் நீங்க சாப்பிடலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியும் கனியை மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது, நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா சாகவே சாவீர்கள் என்று சொல்லி கடவுள் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆனா ஒரு நாள் வந்து தோட்டத்துல ஏவாள் உலாவி கொண்டிருக்கேக்கல, சாத்தான் வந்து ஏவாளிட்ட வந்து இப்படி கடவுள் உங்களை சாப்பிட வேணாம் என்று சொன்னவரா என்றெல்லாம் கேட்டு ஏவாள் வந்து ஓம் கடவுள் எங்களுக்கு சொன்னவர் தான் என்று சொல்லி சொல்லுவா. சாப்பிட்டா இப்படி நடக்கும் என்று சொல்லி கடவுள் சொன்னவர் என்று சொல்லி அவ சாத்தானுக்கு சொல்லுவான். ஆனால் பாம்பு வந்து அவரை வஞ்சித்து எப்படியோ அந்த பழத்தை வந்து சாப்பிட வைக்குது. அப்போ ஏவாள் வந்து தானும் சாப்பிட்டு தன்னுடைய கணவனுக்கும் கொண்டு போய் அதை கொடுப்பா. இப்போ இரண்டு பேரும் அந்த சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை வந்து சாப்பிட்டதன் நிமித்தமாக அவர்கள் வந்து தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறத உணர்ந்து அத்தி இலைகளினால வந்து தங்களுடைய தாங்களே ஒரு ஆடை ஒன்றை தச்சு போட்டுட்டு ஓடி போய் வந்து ஒளிஞ்சிச்சுங்க. ஏன்னு பார்த்தா இப்போ கடவுள் வர்ற நேரம், கடவுள் வந்து ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் என்று சொல்லி கேட்பேன். அப்ப அதுக்கு ஆதாம் சொல்லுவார், நான் வந்து உன்னோட குரல் எனக்கு கேட்குது, ஆனால் நான் ஒளிந்திருக்கிறேன், ஏன்னு சொன்னால் நான் நிர்வாணமாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவார். அப்பா கடவுள் கேட்பார், ஏன் நான் உண்ணக்கூடாது என்று சொன்ன கனியை நீ உண்டாயா என்று சொல்லி. அப்ப அதுக்கு ஆதாம் பதில் சொல்றார், நீர் எனக்கு தந்த மனைவி தான் இதை எனக்கு சாப்பிட சொன்னவா, நான் சாப்பிட்டுட்டேன் என்று சொல்லி ஆதாம் சொல்லுவார். அப்ப ஏவாள் சொல்லுவா, நீர் உண்டாக்கின பாம்பு தான் என்ன சாப்பிட சொன்னது, அதனால நானும் வந்து அதை சாப்பிட்டுட்டேன் என்று சொல்லி கடவுளுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கேன். இதுதான் அந்த குட்டி கதை. இதுல நீங்க என்னத்தை அவதானிக்கிறவன் சொன்னா, பாம்பு பாம்பு தான் வந்து நீங்க யோசிக்கலாம், பாம்பு வந்து கதைக்குமா அல்லாட்டி பாம்பு தான் அண்டைக்குங்களுக்கு தெரியாது. சில நேரத்துல இப்ப நாங்க பிறகு நீங்க வாசிச்சு கொண்டு போயிட்டு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவன், பாம்பு இப்படியான காரியம் செய்ததுனால தான் கடவுள் வந்து பாம்புக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறார், அது ஊந்து திரிய வேணும் என்று சொல்லி. இப்ப சொல்லல, சில நேரத்துல அந்த நாட்கள்ல பாம்பு கதைச்சிருக்கலாம், அல்லாட்டி பாம்பு பாம்பு மூலமாக வந்து சாத்தான் கதைத்திருக்கலாம், அது எப்படி நடந்திருக்கும் என்று சொல்லி எனக்கும் தெரியாது. அப்ப ஆனா இங்கு பாம்பு என்று சொல்லித்தான் நாங்க வேதாகமத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த பாம்பு வந்து என்னத்தை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி சொன்னா, தீமையை அடையாளப்படுத்துது. உண்ணக்கூடாத மரத்தின் கனி வந்து பாவத்தை அடையாளப்படுத்துகின்றது. ஏனென்று சொன்னா அந்த தீமையான காரியத்தை இவர்கள் சாப்பிட்டதுனால தான் அந்த பாவம் வந்து அவர்களுக்கு வந்தது. இப்ப அந்த பாவம் வந்து இவருக்குள்ள போனதுனால தான் அவர்களுடைய கண்கள் எல்லாம் கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறதே வந்து அவர்கள் உணரக்கூடியதாக இருந்தது. அப்ப இதுல நாங்க என்னத்தை நாங்க பாக்குறோம்னு சொன்னா, அந்த மனிதர்கள் வந்து அந்த இறை விருப்பத்தை அதாவது கடவுள் எதிர்பார்த்த அந்த காரியத்தை வந்து அவர்கள் செய்ய இல்லை. அவர்களுக்கு முன்னுக்கு நன்மையையும் வைத்து தீமையையும் வைத்திருக்கிறார், சுதந்திரத்தையும் கொடுத்தவர். ஆனா மனிதர்கள் என்ன செய்திருக்கிறார், இறை விருப்பத்திற்கு அப்பால அதாவது கடவுளுடைய விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்ற இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை வந்து அவர்கள் தீமையான முறையில் அவர்கள் பயன்படுத்தினதுனால கடவுளுடைய சாயலையே வந்து அவர்கள் இழந்து போயிட்டனர். என்னென்ன சொன்னவர், சாப்பிடக்கூடாது, நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு இப்படி நடக்கும் என்று சொன்னவர் அப்படி சொல்லி இருக்கத்தக்கதாக அவர்கள் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் செய்த அந்த பாவத்தினால தங்களுடைய சாயல் அதாவது கடவுளுடைய சாயலையே அவர்கள் அன்றைக்கு இழந்து போயிட்டினம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது கடவுள் கேட்கல வந்து ஆதாம் ஒத்துக்கொண்டவர் தான், அவர் இல்லையன்னு சொல்லிடுறேன், பொய் சொல்லையில நான் சாப்பிட இல்லையன்னு சொல்லல, அவர் என்ன செய்யறார், அவர் ஒத்துக்கொண்டு மெற்றால வந்து சாட்டுற, நீங்கள் தந்த மனைவி தான் எனக்கு சாப்பிட சொன்னா, ஏவாள் சொல்லுவா நீங்க படைச்ச பாம்பு தான் என்ன சாப்பிட சொன்னதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையோடு ஒருத்தர் வந்து சாட்டி கொள்ளின. அப்படி வந்தவங்களுடைய பாவத்தை வந்து நாங்க மற்றவர்கள் மேல சுமத்துறதையும் வந்து கடவுள் விரும்புற தேவன் அல்ல. அப்ப இந்த கதையில நீங்க அறிஞ்சு கொள்றீங்க, அதாவது அவர்கள் இறை விருப்பத்திற்கு அப்பால அதாவது இறை விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றல் இல்லாததன் நிமித்தம் நிறைவேற்றாததன் நிமித்தம் இறை சாயலையே அவர்கள் இழந்து போயிட்டனர் என்று சொல்லி நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப அது
அதனால அவர்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற ஒரு காரியம் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படுது. அதாவது அந்த பாவம் செய்தது நிமித்தம் கடவுள் அவர்களுக்கு என்ன செய்தவர், அதாவது என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போறோம். அதாவது கடவுள் வந்து தன்னை போலவே தன்னுடைய சாயல்ல அவர் மண்ணால ஆதாம உருவாக்கினாலும் தன்னுடைய உயிர் மூச்ச மனிதனுக்கு வந்து அந்த மண்ணுக்கு கொடுத்து தான் இந்த ஆதாம வந்து அவர் உருவாக்கி இருக்கிறார். இவ்வாறு கடவுளுடைய உயிர் மூச்சினால அந்த உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் வந்து அந்த நன்மையான சுதந்திரத்தை விட்டு தீமையான காரியத்தை, அதாவது கடவுளுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்ததன் நிமித்தம் அந்த இறைவருடைய சாயலையே வந்து அவர் இழந்து போய்விட்டான். அதன் நிமித்தமாக கடவுள் வந்து சில பனிஷ்மெண்ட், அதாவது சில காரியங்களை வந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய நிலை வந்து ஏற்பட்டது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, மண்ணினால உருவாக்கப்பட்டவன் மறுபடியும் மண்ணுக்கே போய் சேவான். அதாவது நாங்க மண்ணினால உருவாக்கப்பட்ட நாங்க இறந்த பிறகு நாங்க எங்க போறோம், திருப்பி மண்ணுக்கே நாங்கள் போறோம். அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட், அதாவது மண்ணினால உருவாக்கப்பட்ட மனிதன் மறுபடியும் மண்ணுக்கே போவான் என்று சொல்லி கடவுள் சொல்லுற. அதே நேரத்துல நாங்க பாக்குறோம், அதாவது பெண்ணானவள் வந்து மகப்பேற்றினால் துன்பப்படுவாள், அதே நேரத்துல ஆணானவன் வந்து வியர்வை சிந்தி நெற்றி வியர்வை சிந்தி உழைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்ற. அதாவது ஆணுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கஷ்டம் மிகவும் கஷ்டம், இந்த வேர்வைக்களை வெயிலுக்களை நின்று எல்லாம் வேலை செய்யறது கஷ்டம். அவ்வாறு வியர்வை சிந்தி உழைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டது யாருக்கு, மனிதனுக்கும், அதாவது ஆணுக்கு. பெண்ணுக்கு சொல்லப்பட்ட கருத்தை வந்து மகப்பேற்றினால் அவள் துன்பப்படுவாள் என்று சொல்லி ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் மாதிரி அன்னைக்கு கடவுள் வந்து அவர்களுக்கு கொடுக்கிறார். ஏனென்று சொன்ன அவர் உண்ணக்கூடாத கனியை அவர்கள் உண்டதன் விளைவாக. ஆனாலும் அவர் இப்படியான பனிஷ்மெண்ட் அவர்களுக்கு கொடுத்தாலும் அவர் கடவுள், அன்புள்ள கடவுள், அதாவது அவர் மனிதர்களை வந்து நேசித்ததன் நிமித்தமாக அவர்களுக்கு தோல் ஆடைகளை செய்து கொடுத்தவர் என்று சொல்லி தொடக்க நூல் 3:21 நாங்கள் பார்க்கிறோம். அதாவது கடவுள் வந்து அவர் அன்பு நிறைந்தவர், அவர்களை நேசிக்கிறார், அவர்களை அன்பு நிறைந்த கடவுளாக இருக்கிறார். ஆனாலும் நாங்களும் என்ன செய்ய வேண்டும், கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். அதே நேரத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியது மனிதர்களின் பொறுப்பாக இருக்குது. எனவே இந்த பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். சின்ன பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த பாடத்தை நீங்கள் உள்வாங்கி கொண்டு உங்களுக்கு முன்னுக்கு வந்து நன்மையான காரியமும் தீமையான காரியமும் இருக்குது, எது நன்மை என்றதை பகுத்தறிகிற தன்மையையும் கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே கடவுள் உங்களுக்கு தந்த சுதந்திரத்தை நன்மையான முறையில் நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் இறை அரசை நீங்கள் அடையிறதுக்கு உங்களுக்கு அதை நல்லொரு வழியாக காணப்படும் என்று சொல்லி நான் விசுவாசம்.